எப்படி வந்து வீரசாமி யோசித்தல இதை நடிக்க வைக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து கிருஷ்ணான்னு ஒருத்தர் தான். அந்த ஒரு நாள் வந்து வெளியில் வீரசாக கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோலு இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னோடய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளைண்ட் ஃபாதர், பேபி சராவோட அப்பாவாக நினச்சிருக்கேன், ஒரு பிளைண்ட் மேனாக நினச்சிருக்கேன். அதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு கேரக்டர் செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் பார்த்து சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம். ஏன்னா வந்து பிரவீன் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது. ஏன்னா நைட்டில் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே சரோஜான்னு ஒரு படம் ஃபுல் நைட்டில் தான் பண்ணோம். ஸோ நைட்டில் வந்து ஷூட் பண்ணுறது வந்து அதுவும் சிட்டிக்குள்ளே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்குறது வேறு, நீங்கள் வந்து ஃபிலிமில் பார்க்குறது வேறு, நேராக பார்க்குறது வேறு. ஃபுல் ஸ்ட்ரீட் அவங்க லைட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸு, நிறைய விஷயங்கள். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் டிராஃபிக் குறையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து எல்லாமே 10 o'clock மேலே தான் ஆரம்பிப்போம். 10 o'clock மேலே ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக ஒரு 12 o'clockே வந்து பேபி சாராக்கு வந்து தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறமா குழந்தைய வச்சு எதுவும் எடுக்க முடியாது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப சின்னது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி மீரா சார் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது வந்து வேறு வேறு கதைகளாக ஒன்றா ஆக்குறது அப்படிங்கிறது இப்போ அதான் ட்ரெண்டு. ஸோ இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஃபிலிமாக இருக்கும் அந்த ஃபிலிமை நானும் பார்க்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது டிஆர் சாரோட எங்கள் படத்தில் இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது வந்து இன்னும் ரொம்ப அதை கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த சாங்கெலாம் நாங்கள் பார்த்தோம். இப்போ எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மீனராஜ் சார் வந்து எங்களுடைய நன்றி. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வெளியில் வர்றது தான் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். நன்றி சார். ஸோ இந்த டீம் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் அக்டோபர் 6 ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தியேட்டரில் போய் படம் பாருங்க. கண்டிப்பாக ஜெயம் பண்ணுறேன். ஏன் மூட்டி எனக்கு போதும், இது தலை மூட்டி, இது வண்ணங்கா மூட்டி, இதுக்கெல்லாம் பல பேர் எங்கெங்கே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், எங்கெங்கே போய் டாக்டர் போய் நட்டுட்டு வரலாமான்னு பாக்குறான்.